2022-23 கல்வியாண்டிற்கான 10-11-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான கால அட்டவணையை பிற்பகல் 2:30 மணியளவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிடவுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். சாரா வணக்கம். நடப்பு கல்வியாண்டிற்கான 10, 11 மற்றும் 12 வகுப்பு ஆகிய அந்த மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிடிருக்கின்றார். இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் பொறுத்தவரையிலே சுமார் 27 லட்சம் மாணவர்கள் இந்த பொதுத் தேர்வினை எழுத இருக்கிறார்கள். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இந்த பொதுத் தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே இந்த கல்வியாண்டினுடைய தொடக்கத்திலேயே அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. அதாவது பொதுத் தேர்வு தொடங்கக்கூடிய தேதி மட்டும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 12 வகுப்பை பொறுத்தவரையிலே மார்ச் மாதம் 13 தேதி தொடங்கும் எனவும், 11 வகுப்பிற்கு மார்ச் மாதம் 14 தேதி தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல 10 வகுப்பு பொறுத்தவரையிலே ஏப்ரல் மாதம் 3 தேதி பொதுத் தேர்வு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எந்தெந்த பாடங்கள் எந்தெந்த தேதிகளில் நடைபெறும், பொதுத் தேர்வு எப்போது நிறைவடையும் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த கல்வியாண்டு பொறுத்தவரையில கடந்த 2 போல அல்லாமல் முழுமையான ஒரு கல்வியாண்டாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக காலாண்டு, அரையாண்டு உள்ளிட்ட தேர்வுகள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தினுடைய இறுதியில இந்த ரிவிஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய திருப்புதல் தேர்வுகள் நடத்துவதற்கும் பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பொதுத் தேர்வை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்வதற்கு ஏதுவாக பிராக்டிக்கல் டேட், செய்முறைக்கான தேதி தேர்வு, எழுத்து தேர்வு ஆகிய அனைத்தும் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான அந்த அறிவிப்பு என்பது, அதாவது ஸ்டேட் போர்டு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான முழுமையான ஒட்டுமொத்த அறிவிப்பாக இந்த அறிவிப்பு இருக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு சரியாக 2:30 தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.